உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய ஸ்டமக் அல்சர்ஸ், ஐபிஎஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மேலும் கேஸ்ட்ரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நாம் வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் சந்திக்கிற வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால். இதையெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணி நல்ல முறையில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நாம் யோகா ப்ராக்டிஸ் மூலமாக கொண்டு வர முடியும். நாம் நிறைய ப்ராக்டிசஸ் வரிசையாக பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆனந்த பாலாசனாலிருந்து ஒரு அடாப்டேஷன் எடுத்து நாம் செய்ய போகிறோம். இப்போ ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ஆனந்த பாலாசனா நாம் இதுக்கு முன்னமே பண்ணியிருக்கிறோம், அதிலிருந்து ஒரு அடாப்டேஷன் தான் இப்போது எடுத்துக்கொள்ள போகிறோம். டு கம் டு த போஸ்டர், முதல்ல நம்ம கால் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணுறோம். டுவர்ட்ஸ் த செஸ்ட் நாம் கொண்டு வரலாம். இப்போது இங்கேருந்து இப்போது கைகளால் பிக்டோஸ் ரெண்டையும் நாம் ஹோல்ட் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ கால்களை வந்து அகலப்படுத்தி நம்மளுடைய ஃபீட் ரெண்டுமே டுவர்ட்ஸ் த சீலிங் ஃபேஸ் பண்ணுறது போல் கொண்டு போகிறோம். இதுதான் ஆனந்த பாலாசனா நிலை நாம் பண்ணுறது. நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இது சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா அழகாக கிரிப்பில் படுத்துக்கொண்டு இந்த நிலைக்கு கைகளால் கால்களை பிடித்து கொண்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே மிக சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கோம். நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு காம்னஸ் கொடுக்கக்கூடிய போஸ்டர் இது. இதிலிருந்து ஒரு அடாப்டேஷன் நாம் கொடுக்க போகிறோம். இப்போது மெதுவாக இடது கையை நாம் எடுத்து இடது காலை கீழே கொண்டு வந்துடலாம், லைக் அன் இன்வெர்டட் வி போல் வைத்து கொள்ளலாம். இப்போது ரைட் சைடு மட்டும் நாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ரீத்திங் இப்போது நார்மலாக பண்ணலாம். நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளுடைய அப்டாமினல் ரித்மிக் மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய வலது தைக்கு மேலே ஒவ்வொரு இன்ஹலேஷன்லையும் உங்களுடைய அப்டமன் ஜென்டலாக ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கொள்ளுது, ஒவ்வொரு இன்ஹலேஷன்லையும் ஜென்டலாக கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த ரித்மிக் மூமெண்ட்டை நாம் ஃபோக்கஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுகிறோம். ஷோல்டர்ஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும், நெக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறது போல் நாம் வைத்துக்கொள்கிறோம். இப்போ இதுலேயே அடுத்த நிலை நாம் இடது காலை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி வைத்து பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொள்கிறோம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். நம்மளுடைய லோயர் அப்டாமினல் ரீஜனுக்கு மிக நல்ல ஒரு மசாஜிங் நாம் கொடுக்குறோம். ஹாம்ஸ்ட்ரிங்குக்கும் மிக அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சிங் நமக்கு கிடைக்குது. ஆர்ம்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஆல்சோ ஸ்ட்ரென்தனிங் நாம கொடுக்குறோம். இப்போ நாம காலை ரிலீஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். வலதுகை பக்கவாட்டில் வைத்து ஒரு மொமெண்ட் நாம ரெஸ்ட் பண்ணி அடுத்ததாக நாம சைட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு போக போகிறோம். இப்போ லெஃப்ட் லெக் நாம கொண்டு வரலாம், மேலே ஃபோல்டப் பண்ணுகிறோம். ரைட் லெக்கையும் ஃபோல்டடாக வைத்துக் கொள்கிறோம். இப்போ லெஃப்ட் லெக்கை மட்டும் நீங்கள் செஸ்ட்டுக்கு டுவர்ட்ஸாக கொண்டு வந்து கைகளால் பிடித்து கொள்ள போகிறோம். இப்போ அப்டாமினல் மூமெண்ட்டை நாம் நல்ல கவனித்து பார்க்கலாம். மூச்சு சீராக இருக்கட்டும். ஒவ்வொரு இன்ஹலேஷன்லையும் உங்களுடைய அப்டாமினல் வால் தைஸுக்கு அகெயின்ஸ்டாக புஷ் அவுட் ஆகிறது நீங்கள் அழகாக அப்சர்வ் பண்ண முடியும். வித் ஈச் எக்ஸ்ஹலேஷன் நல்ல ஒரு கம்ப்ரெஸிங் நடக்குது அப்டாமினல் ரீஜனில். நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய பிரத்லேயும் அப்டாமினல் ரீஜன்லேயும் முழுமையாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து இப்போது ரைட் லெக்கை நாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இதே போஸ்டரில் இருக்க போகிறோம். கீப் ப்ரீத்திங். ரித்மிக் மூமெண்ட் ஆஃப் த அப்டமன் நல்ல அப்சர்வ் பண்ணலாம். என்டையர் லெக்குக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்குது. ஜென்டிலாக கையை ரிலீஸ் பண்ணி கால் நாம கீழே கொண்டு வந்து கொள்ளலாம். பாடி முழுவதும் நல்ல ரிலாக்ஸ் பண்ணி நாம ரெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ மீண்டும் ஒரு முறை சேம் ப்ராக்டிஸ் நாம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைட் அண்ட் தென் லெஃப்ட் சைட். மெதுவாக ரெண்டு காலையும் ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறோம். இப்போது ரைட் லெக்கை டுவர்ட்ஸ் த செஸ்ட் நாம் எடுத்துகிட்டு போகலாம்.
டோ பிக் டோ ஹோல் பண்ணுறோம், டுவர்ட்ஸ் த சீலிங் ஃபுட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றோம். கீப் ப்ரீத்திங். இப்போ இந்த முறை நம்மளுடைய ப்ரீத்திங்கை நாம் இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணலாம். நல்ல ஸ்லோ இன்ஹலேஷன், ஸ்டெடி இன்ஹலேஷன், மூச்சு எடுத்து லாங் எக்ஸ்ஹலேஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய அப்டாமினல் ரீஜனுக்கு இன்னமும் அழகான அருமையான ப்ராக்டிஸ் நம்மளால் கொடுக்க முடியுது. இப்போ லெஃப்ட் லெக்கை ஜென்டிலாக ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னது போல ப்ரீத்திங் நல்ல டீப்பன் பண்ணி எடுக்கிறோம். ஷோல்டர்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங் நமக்கு கிடைக்குது. ஜென்டிலாக கை ரிலீஸ் பண்ணி கால் கீழே கொண்டு வரோம். அடுத்ததாக சேம் ப்ராக்டிஸ் லெஃப்ட் சைடு நாம் கொடுக்க போகிறோம். இப்போ போத் லெக்ஸ் நாம் ஃபோல்டப் பண்ணுறோம். லெஃப்ட் லெக் டுவர்ட்ஸ் த செஸ்ட் கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட் பிக் டோவை ஹோல்ட் பண்ணுறோம். பொசிஷனுக்கு நம்ம வந்து கொள்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ரைட் சைடுக்கு பண்ணினது போல நம்மளுடைய ப்ரீத்திங் இன்னும் கொஞ்சம் டீப்பனாக நாம் கொண்டு போகலாம். அப்டாமினல் மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறோம். நம்மளுடைய அட்டென்ஷன் ஃபோக்கஸ் முழுவதும் நம்ம அப்டாமினல் மூமெண்ட்லேயும் அந்த ப்ரீத்திங்லேயுமே இருக்கிறது. கால் இப்போ நீட்டிக்கொள்ளலாம், ரைட் லெக் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கொள்ளலாம். கீப் ப்ரீத்திங். ஜென்டிலாக நாம் கையை ரிலீஸ் பண்ணி கால் கீழே கொண்டு வந்து கொள்ளலாம். கைகள் இரண்டும் பக்கவாட்டில் வைத்துக் கொள்கிறோம். பாம்ஸ் ஃபேஸிங் அப்வர்ட். கண்களை மூடி நாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாம் பண்ணின ஆனந்த பாலாசனா அடாப்டேஷன் ப்ராக்டிசஸ் இரண்டுமே நமக்கு லோயர் அப்டாமினல் ரீஜனில் உள்ள ஆர்கன்ஸ் அனைத்துக்குமே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகுது. இது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்ல வேலை செய்கிறது இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதே போல மீண்டும் பல ஆசனங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.